பொதுப்பணித்துறையில் ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தான் பச்சைத்தண்ணி பத்மநாபன். ஊழல் புறையோடி போன ஒரு துறையில் பச்சைத்தண்ணி கூட அடுத்தவர்கிட்ட கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன். அதனாலேயே அவருக்கு சக ஊழியரால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்டப்பெயர் தான் பச்சைத்தண்ணி பத்மநாபன். ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்திருந்தபோது தன்னோட உயிர் பிரிய போகுதுன்றதை உணர்ந்து தன்னோட பிள்ளைகளை அழைச்சாரு. இறைவா, என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுட்டு போகிறேன், நீ தான் என்னோட பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்தித்த அவர் பிள்ளைகள்கிட்ட, நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களும் எந்த சூழ்நிலையிலையும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கிக்கிட்டு நேர்மையாக வாழ்ந்து என் பேரை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. ரெண்டு மகன்களுமே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வெடிச்சா. பிரியா கல்லூரி முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. அவள் விரும்பிய கல்லூரியில் சேர்க்க முடியாமல் ஏதோ ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் பத்மநாபன் சேர்த்து விட்டுட்டாரு. அதுவே அவளுக்கு மிகப்பெரிய கோபம். அப்பா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நயா பைசா கூட இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டுட்டு போகிறது எங்களோட துரதிருஷ்டம். உங்களை என்னால் பின்பற்ற முடியாது, உங்களோட அறிவுரையும் கேட்க முடியாது. ஊழல் பேர்வழிகள், ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ அவங்க குழந்தைகளுக்கு பல தலைமுறைகள் சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் நாம் இருக்கிற இந்த வீடோ வெறும் வாடகை வீடு தான். சாரிப்பா, நேர்மையாக இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும், உங்களை என்னால் பின்பற்ற முடியாது, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்குறோன்னு கோபிச்சுக்கிட்டு போயிட்டா. அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனோட உயிர் அடுத்த சில நிமிடங்கள்லேயே பிரிஞ்சிருச்சு. காலங்கள் உருண்டன. கல்லூரி படிப்பை எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்துக்கு பணிக்கு அப்ளை செஞ்சு நேர்முக தேர்வுக்கும் போறா. அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்நிறுவனத்தோட எம்டியும் உட்கார்ந்துருக்காரு. பிரியாவனுடைய முறை வந்ததும் உள்ள அவங்கள கூப்பிடுறாங்க. அவளது ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர், உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா அப்படின்னு கேட்க இவளும் ஆமா சார்னு சொல்றா. உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்து பிரியாவை நோக்கி சரமாரியான கேள்விகளை வீசுறாரு. உங்க அப்பாவுக்கு பச்சைத்தண்ணி பத்மநாபன்கிற பேரு உண்டா அப்படின்னு கேட்க ஆமா சார்னு இவளும் நெளிஞ்சபடியே சொல்றா. ஓ, நீங்க அவரோட டாக்டரா? இந்த காலத்துல அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்கவே முடியாதுமா. இந்த கம்பெனி இன்னைக்கு எந்த அளவு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம். கடலூர்ல இருக்கும் போது நான் 15 வருஷத்துக்கு முன்ன கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்னுக்கு டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னை விட அதிகமா கோட் பண்ண நிறைய பேர் எவ்வளவோ லஞ்ச தரதா சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாம அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாம அந்த கான்ட்ராக்டர் முறப்படி எனக்கு ஒதுக்குனார். அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டர் எனக்கு ஒதுக்கலைனா இன்னைக்கு நானும் இல்ல, இந்த கம்பெனியும் இல்ல. ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமானம் வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம் அது. அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமா தான் எனக்கு நல்ல பேரும் கிடைச்சது, இந்த துறையில ஒரு பெரிய என்ட்ரியும் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பா வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதை விட பெரிய வாய்ப்பே கிடைக்காதுமா. யூ ஆர் செலக்டட், நாளைக்கே நீ டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்நிறுவனத்துல HR பிரிவில் தலைமை அதிகாரியா பிரியாவுக்கு வேலையும் கிடைக்கிது. அலுவலகம் வந்து செல்ல ஒரு 2-வீலரும் வாங்கி தராங்க. PF, இன்சென்டிவ், ரெண்ட் அலவன்ஸ்னு பல பல சலுகைகளும் கிடைக்கிது. கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை அது. இப்படியே 2 வருஷம் ஓடிடுச்சு. பிரியாவும் பணியிடத்துல நல்ல பேர் எடுத்தா. இதற்கிடையே சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்புல இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஒரு ஆள் தேவைப்பட்டது. நிர்வாக தலைவர்கள்லாம் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்புல நியமிக்கிறதா முடிவும் செஞ்சிருந்தாங்க. மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம், கம்பெனி சார்பா ஒரு காரு, அப்பார்ட்மெண்ட்டுன்னு அத்தனை வசதிகளுமே அவளுக்கு கிடைச்சது. கடுமையா உழைச்சு சிங்கப்பூர் நிறுவனத்தோட லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்கவும் செஞ்சா பிரியா. அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிக்கை ஒன்று பேட்டியும் எடுத்துச்சு. உங்க வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டதுமே பிரியா உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாமே எனக்கு என் அப்பா போட்ட பிச்சை, அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு இதே புரிய வந்தது. பொருளாதார ரீதியா அவர் ஏழையா இறந்திருந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலையும் அவர் கோடீஸ்வரராக தான் இறந்திருக்காரு அப்படின்னு சொன்னான்.
அதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அழுகிறீங்க அப்படின்னு கேட்கேன். என் அப்பா இறக்கும் தருவாயில் அவரோட நேர்மைக்காக அவரை நான் அவமதித்தேன். ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி நான் வருந்துறேன். என் அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் இருக்கிற நிலைக்கு வர்றதுக்கு நான் எதுவுமே செய்யலை. எல்லாமே அவர் கஷ்டப்பட்டு அல்லு பகலுமா பலவித தியாகங்களுக்கு இடையில போட்ட பாதையில் தான் நான் ரொம்ப சுலபமாக வந்துட்டேன்னு சொன்னான். அப்போ உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டபடியே நீங்களும் நடப்பீங்களான்னு கேட்க அவர் சற்றும் தயக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கணமும் நான் நடப்பேன். என் வீட்டு வரவேற்பு வரையில் அவருடைய படத்தை பெருசாக மாட்டியிருக்கேன். அந்த ஆண்டவனுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் அப்பா தான்னு கண்களை துடைச்சபடியே சொன்னான். பிரியா, அப்புறம் நீங்கள் எப்படி அந்த பத்மநாபனை போலவா? உண்மையான நல்ல பேரை சம்பாதிக்கிறதுன்றது மிக மிக கடினம்தான். அதன் வெகுமதி உடனேலாம் கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருதோ அந்த அளவுக்கு நீடித்து நிலைக்கக்கூடியது. நேர்மை, நாணயம், ஒழுக்கம், சுயக்கட்டுப்பாடு, தீயவற்றுக்கு அஞ்சுவது, கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இவையெல்லாம் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குது, கோடீஸ்வரனாகவும் ஆக்குது. வெறும் வங்கி கணக்கில் இருக்க பணம் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்குமே நல்லதை மட்டுமே விட்டுட்டு போங்க. இதைத்தான் அக்காலங்கள்லேருந்தே சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு பணம் சேர்க்கிறத விட புண்ணியத்தை சேர்க்க வேணும்னு. நிறைய உண்மை கலந்த கதை இது. நேர்மையாக இருக்கிறதுனால கண்ணீர் தான் பரிசுன்னு மனம் கலங்காதீங்க. உங்களோட நேர்மை தான் உங்கள் குடும்பத்தையும் நிஜமாக காப்பாற்றும். நம்மளோட நாட்டையும் நேர்மை தான் காப்பாற்றணும். நேர்மைக்கு என்றுமே அழிவில்லை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டி கதைக்களம் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.